6445 இலக்கம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6444 இலக்கம் என்னன்னு சொன்னால், அபூதர் ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அதே செய்தி அப்படின்னு சொன்னால், குந்த் அம்ஷி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹர்ரத்தில் மதீனா, மதீனாவுடைய அந்த ஹர்ராவுடைய பகுதியில் நான் நடந்து கொண்டிருந்தேன். ஃபஸ்தக்பலனா உஹதுன், முன்னால் எங்களுக்கு உஹத் என்ன செஞ்சது விளங்கிச்சு. ஃபகால அபாதர், அபூதர்ரே குல்து லப்பைக்க யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே இதோ ஆஜராகிறேன். இந்த லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், சிலர் லப்பைக்னு வந்து நாங்கள் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் வந்து அல்லாஹுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, யாருக்கு அல்லாஹுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய வார்த்தை, இல்லைன்னா அது என்ன செய்யும், மக்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஷிர்க்கு அப்படின்வாங்க, அது பிழை, தவறான நம்பிக்கை. நிறைய ரசூலாங்களுக்கு சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்பைக் என்பது சிறுக்கு என்ன செய்யாது வராது, லெப்பைக்குனா நான் இதோ ஆஜராகிறேன், இதோ அந்த இடத்துக்கு என்ன செய்கிறேன், நான் வருகிறேன் என்பது அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொன்னால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான லி மிஸ்லு உஹதின் ஜஹபன், எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், லசர்ரனி அல்லா தமுர்ர அலைய சலாசு லயாலின் வைந்தி மின்ஹு ஷைஉன் இல்லா ஷைஅன் அர்சுதுஹு லிதைனி. அழகான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், லவ் கான லி மிஸ்லு உஹதின் தஹபன், எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், அதாவது எனக்கு இல்லை உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், தம்தி அலைய சாலிசத்துன் வைந்தி மின்ஹு தீனார், மூன்றாவது இரவு கழிகிற நேரத்தில் ஒரு தீனார் நான் வச்சுக்கல விரும்ப மாட்டேன். மூன்றாவது இரவு போகுது, தாலிசத்துனா மூன்றாவது இரவு, மூன்றாவது இரவு போகுது, ஒரு தீனார் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வைத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு உகது மலையளவுக்கு தங்கம் இருந்தாலும், உகது மலையளவுக்கு தங்கம் இருந்தாலும். ஃபகாலயா அபாதர், அந்த அதில் சொல்ல இல்லா ஷைன் அர்சுது ஹுலிதெயின், கடனுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை தவிர, கடனுக்காக நம்ம செலவழிக்கணுமே அந்த பணத்தை தவிர சொல்லிட்டு, இல்லா அன்ன கூல பிஹி ஃபி இபாதில்லாஹி ஹாகதா வஹாகதா வஹாகதா, ஆனால் நான் அந்த 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 சொத்திலிருந்து இப்படி 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 என்று தர்மம் செய்கின்ற விஷயங்களை தவிர, நான் எல்லாத்தையும் செலவழிக்க ஆசைப்படுறேன், எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்போ ஒன்றில் கடன், அடுத்தது தர்மம், இதை தவிர ஒரு தீனாரை நான் செய்ய மாட்டேன், வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹாகதா வஹாகதா வஹாகதான்னு வார்த்தை வருது, இவ்வாறு 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 என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அந்த ஹதீஸ்லேயே ஒரு தஃப்ஸீர் வருது எப்படின்னா, அன் யமீனி வலது பக்கம், வன் ஷிமாலி இடது பக்கம், வமின் ஹல்ஃபி பின்னால், சும்ம மஷா ரசூலா சொல்லிட்டு சும்ம மஷா போயிட்டாங்க, அந்த இடத்துட்டு போயிட்டாங்க. ஃபகால் சொன்னார்கள், இன்னல் அக்சரீன ஹுமுல் அகல்லூன யோமல் கையாமா, இன்னல் அக்சரீன என்ன, நிறைய இந்த உலகத்திலே தேடக்கூடியவர்கள் தான் அகல்லூன யோமல் கையாமா, மறுமை நாளில் குறைய. இப்போ அங்கே வந்து இன்னல் முக்சரீன் ஹுமுல் முகல்லூன், இங்கே இன்னல் அதைவிட கூடுதலான வார்த்தை, அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் என்ன, மிகவும் குறைந்தவர்கள். இல்லாமன் கால ஹாக்கதா வஹாக்கதா அன் யமீனி வஅன் ஷிமாலி, மறுபடி சொல்றாங்க, முதலாம் முறை சொன்னாங்களே கொஞ்ச நேரம் நடந்தாங்களா, இரண்டாம் முறை ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, மறுபடி அதே செய்தியை திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வகலீலுன் மாஹும், அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான், அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர், கலீலும் மாகும், இது ரெண்டு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சும்மா மஷா, பின்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, போயிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மகானக லா தப்ரஹ் ஹத்தா ஆதியக, இங்கேயே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், இங்கேயே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் வருகின்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், நான் வருகின்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். அந்த இடத்துல எப்படின்னா, இங்கே உட்காருங்க நான் வருகின்ற வரைக்கும், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே ஹதீஸ் தான், இந்த வார்த்தை அழுத்தமாக வருது, லா தப்ர ஹத்ய ஆத்திய, நான் வருகின்ற வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய, நின்று கொள்ளுங்கள். சும்மன் தல கஃபி சவாதில்லைலி ஹத்தா தவாரா, சும்மன் தல ஃபி சவாதில்லைலி ஹத்தா தவாரா, அந்த இருட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தலக் நடந்து சென்றார்கள், அந்த இருட்டில் நடந்து சென்றார்கள். ஹத்தா தவாரா, தவாரான்ற என்னன்னு சொன்னால், அதாவது மறைகிறது, கண்ணுக்கு தூரமான அளவுக்கு மறைது, மறைகின்ற வரைக்கும் நடந்து சொன்னாங்க. ஃபசமே அத்து சவுத்தன் கதிர் தஃபா, நான் இங்கே இருந்து கண்டிக்கிறேன், சவுண்ட் ஒன்று உயருது, அங்கே வந்து ஒரு சப்தம் உயர்கிறது. ஃபத்த ஹவ் ஒஃப் தோ யக்கூன கது ஆர்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹிக்கு ஏதாவது நடந்திருக்குமோ, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு நான் அஞ்சினேன்.
அறத்து அன் ஆத்தியா, போமடு நினைச்சேன் அந்த இடத்துக்கு போமடு நினைச்சேன். ரசூல் சல்லா அலுவலம் எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. என்ன வார்த்தை? லா தப்ரஹ் ஹத்தா ஆத்திய, நான் வருகின்ற வரைக்கும் என்ன செய்வானா, நீங்கள் போக வேண்டாம். ஃபலம் அப்ரஹ் ஹத்தா அத்தானி, வருகின்ற வரைக்கும் நான் அங்கேயே இருந்தேன். அதே செய்தானால நான் சோற்றா சொல்லிட்டு போறேன். குல்தியா ரசூலுல்லா, வந்தோடனே நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே, லக்கத் சமிஅத்து சௌதன் தஹவ்வஃத், ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, நல்லா நன்றாக நான் பயந்து விட்டேன். ஃபதகர்து லஹு, அதை சொல்றேனா, ஃபகால வஹல் சமிஅத, நீங்க அந்த சத்தத்தை கேட்டீங்களான்னு கேட்டாங்க ரசூலா. வஹல் சமிஅத, இந்த சப்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? குல்துனா, ஆமாட்டேன். கால தாக்க ஜிப்ரீல், அந்த சப்தம் ஜிப்ரீலுடையதுன்னு சொன்னாங்க, அந்த சப்தம் ஜிப்ரீலுடையது. அத்தானி, அவர் என்னிடத்திலே வந்தார். ஃபகால், அவர் சொன்னார், மன் மாத்தமின் உம்மத்தி கலா யுஸ்ரிக்கு பில்லாஹி ஷைன் தஹலல் ஜன்னா குல்து வ இன் ஜனா வ இன் சரக் கால வ இன் ஜனா வ இன் சரக், யாரெல்லாம் வினை வைக்காமல் ஒரு சமுதாயத்திலே மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். வ இன் ஜனா வ இன் சரக், அவர் விபச்சாரம் செய்து திருடினாலுமா, வ இன் ஜனா வ இன் சரக், அவ்வாறு நடந்தாலும் தான் அப்படின்றாங்க. இதில் இமாம் புகாரி கொண்டு வந்த இந்த பின்னால் உள்ள தகவலுக்காக அல்ல, முதலாக உள்ள தகவல். அதில் என்ன வருதுன்னா, முன்னால் வசனத்தை விட ரெண்டு முறை அழுத்தி வருது, ரெண்டு முறை சொன்னார்கள். இன்னொன்று, கலீலும் ஆகும், அப்படிப்பட்டவர்கள் எங்கள் சமுதாயத்தில் கொஞ்சம்தான் என்றார்கள். அதிகமாக தேடி அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம்தான், தர்மத்தில் செலவழிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனது அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன், அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லிட்டு, அவர்கள் கொஞ்சம் பேர் தான், கலீலும் ஆகும், அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இமாம் புகாரி அவர்கள் இந்த ரெண்டாவது ஹதீதை, இப்போ சொன்ன இந்த ரெண்டாவது ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான், கொஞ்சம் விரிவாக வருது. இந்த ஹதீதை இந்த தலைப்பை கீழே கொண்டு வரார். பாபு கவுலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி வார்த்தை, மா உஹிப்பு அன்னலி மித்ல உஹதின் தஹபன், உஹது மலை அளவுக்கு தங்கம் இருப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு தலை போட்டுக்கிறார். மா உஹிப்பு அன்னலி மித்ல உஹதின் தஹபன், பாருங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் எதை விரும்பல, உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து இருப்பதை விரும்பவில்லை. அது அர்த்தம் என்ன? உஹது மலை அளவுக்கு தங்கம் இருப்பது எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தால் அது என்ன நடக்கும், இப்படித்தான் போகும். ஆனால் இன்னொரு செய்தியை புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை ஏச வேண்டாம். ஃபஇன்ன அஹதுக்கும் லவ் அன்ஃபக்க மித்ல உஹதின் தஹபன் லம் யப்லுக் முத்தா அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, உங்களில் ஒருவர் உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அதை ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் நபித்தோழர்களுடைய இந்த கைப்பிடிக்கோ இதுக்கோ என்ன செய்யாது, வந்து சேராது. நான் இங்கே பாருங்க, ரசூலாங்க உகது மலை அளவுக்கு இருந்தால் நான் செலவழிக்கோன்னு நினைக்கிறாங்க, அது சிறப்பு. ஆனால் உங்களொருவருக்கு அப்படி இருந்து நீங்கள் செலவழித்தாலும் ரசூலாங்க இடத்துக்கு, ரசூல் நபித்தோழர்கள் இடத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொல்கிற, அப்போ எண்ணங்களில் உள்ள வேறுபாடு, எண்ணங்களில் உள்ள வேறுபாடு. நீங்கள் அவ்வளவே செலவழித்தாலும் அவங்கள இந்த கைப்பிடிக்க என்ன செய்யாது, வராது. அதில் தங்கத்தை சொல்லலை, இவ்வளோ கைப்பிடிக்க செலவழிக்கிற தங்கத்தை சொல்லலை, அது எதுவாக இருந்தாலும் அவங்க இப்படி செலவழித்ததுக்கு சமனாக வராது. காரணம், அவங்களோட உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ், அவங்களோட உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இதே தலைப்பு கீழே ரசூல் சல்லா அந்த உஹதுடைய வார்த்தை சொன்னாங்களே, அந்த தலைப்பு கீழே 6445 லக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது கால, அதாவது கால அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் கான் அலி மிஸ்லு உஹதின் தஹபன், ஏற்கனவே போன செய்தி அதை திருப்பி பண்ணுறாங்க, ஆனால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு வழியாக வருது, எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் இல்லை சர்ரனி, எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், அல்லாஹ் தமுர் அலைய தலாசு லயாலின் வைந்தி மின் ஹுஷை, மூன்று இரவுகள் போவதை நான் விரும்பவில்லை, அதில் எதுவும் என்னிடத்தில் எஞ்சி இருக்கின்ற நிலையில் மூன்று இரவுகள் போவதை நான் விரும்பவில்லை, அப்படியே அது எஞ்சி இருந்தால் இல்லா ஷையின் அர்சுதுஹு லிதைன், ஒரு கடனுக்காக நான் கவனித்து வரக்கூடிய பணத்தை தவிர அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் 6445 இலக்கத்திலே பார்க்கலாம்.